வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பேட்டை படத்தோடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படத்தோடைய ட்ரெய்லர் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகி செம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சசிகுமார், சிம்ரன், த்ரிஷான்னு பெரிய ஹியூஜ் கேஸ்டே நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் விஷுவல்ஸ் ஆகட்டும், சூப்பர் ஸ்டாரோடைய லுக் ஆகட்டும், எல்லாமே செம மாசாக இருக்குது. படத்தில் வர பாட்டு மாதிரியே ட்ரெய்லரும் மரண மாசாகவே இருக்குது. படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக ப்ளே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டில் அவர் கையில் MISA 109 அப்படின்னு ஒரு டேட்டோ பச்சை குத்திருக்கு. MISA 109 அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட். இது 1971 இந்திரா காந்தி பீரியட் அப்போ இந்த ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. இது எதுக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இது. இதை பார்க்கும்போது ஒருவேளை அந்த ஆக்டுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. இந்த ட்ரெய்லரில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சினிமாட்டோகிராஃபி. பேட்டை படத்துக்கு திரு தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரை காட்டுற ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஷாட்ஸ் ஒரு ரெட் கலர் டோனில் வந்திருக்கும். கார்த்திக் சுப்ராஜோட போன மிர்கரி படத்தை பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரீன் டோன் ஃபாலோ பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இடத்துல ரெட் கலர் டோன் வருது. அது படத்துக்கு இன்மையாகவே அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் விஜய் சேதுபதி அண்ட் நவாசுதீன் சித்திக் வர சீன்ஸும் சூப்பராக இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே தலைவருக்கு ஆப்போனண்ட்டாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி விக்ரம் வேதாக்கு அடுத்து வில்லனாக நடிக்கிற படம் பேட்டை தான். ஓவராலாக பேட்டை ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் 10th January தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியலாக ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ வர பொங்கலுக்கு நம்ம தலைவர் நடித்த பேட்டை படம் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.